हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू विशनरी डिजाइनर्स। तेंद्र पेर कोलंबु वहेल अड़त कोलंबु इरुपुली कोलंबुन सोल्वांगे इल्ला मोरुम पुलियं कोलंबुन सोल्वांगे अदुक्कु तेवियान पोट्टुकल पाथींगना वेंदयम ओरु काल टीस्पून उळुंदु ओरु मूणु टीस्पून मुळगावत्तल एट्टुल इरुंदु पत्तु मुळगावत्तल तेंगा कोंजोंडु குழம்புக்கு தாய் கான் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன உருண்டை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மோர் ஒரு டம்ளர் மோர் எடுத்திருக்கேன். இன்னைக்கு தெந்திருப்பற எபிசோட் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை போட்டுக்கிறோம். வெந்தயம் இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா செவப்பாக வறுத்தால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா செவப்பாக வறுக்கணும். மிளகாத்தூள் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற உளுந்தையும் அதோடு சேர்த்து போட்டுடலாம். உளுந்தும் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். தேங்காய் வந்து பச்சை தேங்காய் தான். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுக்கணும். இது நல்லா இப்போ செவந்துட்டுருக்கு உளுந்து. உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். மீன் டைம் அதே கடாய் வச்சுருக்கோம். கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காய விடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காயெல்லாம் நல்லா போட்டு லேசாக வதக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிக்கிறோம். லேசாக வதங்கிடுச்சு காய். இப்போ வந்து நம்ம புளி கரைசல நல்லா விட போகிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். டூ மினிட்ஸில் அங்கே வறுத்து வச்சதும் அங்கே வந்து ஆறிட்டுருக்கு. ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடுத்த மிளகாத்தூள் உளுந்து வெந்தயம் பச்சை தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோரையும் சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணி வைக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மோரில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அரைச்சதை. இதை வந்து இந்த இதில் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.
சொல்லி கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு கொஞ்சம் காரமாக காய் ஏதாவது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குழம்பு ரொம்ப ஒன்றும் காரம் இருக்காது. சேப்பங்காயங்கு இல்லை கோவக்காய் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம். ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கோவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய், சி யூ, டேக் கேர்.